எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்கள் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இன்றைய நாள் பிப்ரவரி 1, 2021 சார்வரி வருடம் தை மாதம் 19 நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12:00 வரை. சூரிய உதயம் காலை 6:36. மகர லக்னம். அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இனி 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேச ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவே காணப்படும், சௌகரியங்கள் குறைந்து காணப்படும். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. பணியிடத்தில் பணிகள் இன்று உங்களுக்கு சற்று கடினமாகவே இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமாக உணர்வீர்கள். உங்கள் துணையுடன் சில மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. நீங்க அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நல்லுறவு ஏற்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவிலான கடன்களை பெறுவீர்கள். இன்று பணவரவிற்கு சாதகமான நாளாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்க தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக தலைவலிக்கு ஆளாக நேரலாம். ரிஷபராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய செயல்களை கவனமாக கையாள வேண்டும். எந்த செயல் செய்தாலும் ஒரு முறைக்கு 2 யோசித்து செயல்படுவது நல்லது. இன்று பணியிடம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பணிகள் அதிகமாகவே காணப்படும். இதனால் சிறிது பதட்டமும் காணப்படும். உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு ஒற்றுமையாக இருக்க முயற்சிக்கணும். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக பயணங்களுக்காக இன்னைக்கு நீங்க பணத்தை செலவு செய்வீங்க. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதனால பணத்தை கவனமா கையாளறது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தாயின் உடல் நலத்துக்காக இன்று நீங்கள் செலவு செய்ய நேரிடும். இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கும். மிதுன ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிகம் காணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய நாள் இது. பணியிடத்தில் அனைத்தும் சுமூகமாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். பணியில் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். திருப்திகரமான நிலை உருவாகும். நீங்கள் உங்கள் துணையிடம் அன்பிற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குவீர்கள். உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்ககிட்ட இருக்கும் பணம் இன்று போதுமானதாகவே இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயரவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். கடகராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்களை இன்று நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செய்ய வேண்டும். தவறுகள் நேர வாய்ப்புள்ளதனால சிறிது கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யும் செயலில் கூடுதல் முயற்சி தேவை. பணிகள் அதிகமாகவே காணப்படும். பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதனால கவனமாக பணிகளை கையாளணும். உங்கள் துணையுடன் அதிருப்தி காண்பீர்கள். இன்று சிறிது நேரம் உங்கள் பிரியமானவரோடு பேசுவதை தவிர்க்கணும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு அதிக செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். திட்டமிட்டு பணத்தை கவனமாக செலவு செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக இன்று உங்களுக்கு தொடைகளில் வலிகள் காணப்படும். தியானம் மேற்கொள்வது நல்ல பயன் கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையும். சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுடைய மனது ஆன்மீக ஈடுபாடு என்று கொண்டிருக்குங்க. அதில் ஈடுபடுவதன் மூலமா உங்களுக்கு மன ஆறுதலும் கிடைக்க பெறும். உங்கள் பணிகளை ஆற்றுவதில் சில தடைகள் காணப்படும். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுவது சிறந்தது. புரிந்துணர்வின் குறைபாடு காரணமாக உங்கள் துணையிடம் வாக்குவாதம் செய்வீர்கள். நல்ல புரிந்துணர்வு வளர்க்க அவர் உணர்விற்கும் இடம் கொடுக்கிறது நல்லது. பணத்திற்கான அதிர்ஷ்டம் இன்று குறைவாகவே உள்ளது. இன்று கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம். உங்களுடைய உடன் பிறந்தோரின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்யவும் நேரிடும். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று சில தடைகள் காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று நீங்கள் தவிர்க்கணும். நேர்மறை எண்ணத்தை வளர்த்து கொள்ளவும்.
என்று பணியிடத்தில் பணிகள் சற்று அதிகமாகவே காணப்படும். சுமூகமான பலன்கள் கிடைக்க சிறப்புடன் திட்டமிட வேண்டியது அவசியம். மகிழ்ச்சியை பராமரிக்க உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும். அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். ஒருவரையொருவர் புரிந்து கொண்டால் அனைத்துமே சிறப்புடன் நடக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவர இன்று நிதி நிலைமை இறுக்கமாக காணப்படும். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள். அஜீரணக் கோளாறு காணப்படும். முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த நாளாகவே இருக்கும். உங்களின் செயல்களில் வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் விருப்பங்கள் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் பணிகள் இன்று சுமூகமான முறையிலேயே நடக்கும். புதிய வாய்ப்புகளும் காணப்படும். அதனை உங்களுடைய நலனுக்கு பயன்படுத்தலாம். உங்கள் துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். இருவரும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் மனநிலையிலையும் இருப்பீர்கள். உங்களிடம் இருக்கும் பணம் போதியதாகவே இருக்கும். எல்லா விதத்திலையும் செழிப்பாக இருக்கும். இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவர இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. தேக ஆரோக்கியத்துடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று பணியிடத்தில் சவால்களை நீங்கள் எளிதாக சமாளிப்பீர்கள். உங்கள் பணிகளை செய்யும் போது அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். இன்று சிறப்பான வெற்றி காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். உங்களின் அனுசரணையான வார்த்தைகளின் மூலம் பிறரை கவர்வீர்கள். உங்களிடம் காணப்படும் வெற்றி காரணமாக நீங்கள் உச்சத்திற்கு செல்வீர்கள். உங்கள் துணையிடம் நல்ல புரிந்துணர்வையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருவரும் நட்பு முறையோடு பழகுவீர்கள். உங்களிடம் இருக்கும் பணம் திருப்திகரமானதாகவே இருக்கும். நல்ல பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை நீங்க செலவு செய்வீங்க. உங்களின் சகஜமான அணுகுமுறை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, ஆன்மீகத்தில் இன்று நீங்கள் மிகுந்த நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். அது உங்களுக்கு ஆறுதலையும் கொடுக்கும். உங்கள் எண்ணங்களில் தெளிவுகள் காணப்படும். பணியிடத்தில் பழங்கள் கலந்தே காணப்படும். ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் கவனமாக பழக வேண்டும். உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நல்லுறவை பேண இதனை தவிர்க்கிறது நல்லது. இன்று பணவரவு மிதமாகவே காணப்படும். சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள். பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவர உங்களுடைய கண்களை என்று பரிசோதித்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மகர ராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்களில் கவனமாய் இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை வளர்க்க வேண்டாம். அது உங்கள் விருப்பத்தை அடைவதில் தடைகளை ஏற்படுத்தும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை இந்த நாளில் செய்ய வேண்டாம். பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்காது. தவறுகள் நேரலாம். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கும். எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. இன்று நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பணத்தை சாதுரியமாக கையாள்வது இன்று உங்களுக்கு கடினமாகவே இருக்கும். பணத்தை பொறுத்த முக்கிய முடிவுகள் இன்று எடுக்க வேண்டாம். பாதுகாப்பின்மை உணர்வு இன்று உங்களிடம் காணப்படும். இதனால் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இந்த உணர்வை தவிர்க்கிறது நல்லதுங்க. கும்பராசி நண்பர்களே, இன்று சிறந்த வளர்ச்சி காணப்படும். உங்களுடைய கடின முயற்சியால் வளர்ந்து வெற்றியை காண்பீர்கள். பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பணியில் புதிய கருத்துக்களையும் கொணர்வீர்கள். உங்கள் துணையுடன் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள். உங்கள் நேர்மறை அணுகுமுறை மூலம் உங்கள் பிரியமானவரின் இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். இன்று நிதி வளர்ச்சி காணப்படுகின்றது. உங்கள் சேமிப்பை உயர்த்த முடியும். பண இருப்பை இன்று நன்கு பராமரிக்கவும் முடியும். நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சிறப்புடன் காணப்படும். மீன ராசி நண்பர்களே, ஆரம்பத்தில் சில தடைகளை சந்தித்த பின்னாடி உங்களுடைய செயல்களை நீங்க வெற்றியை காண்பீர்கள். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்திலும் பயன்படுத்துவீர்கள். உங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் முயற்சிகளின் மூலம் உங்களுடைய விருப்பங்களை இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். துணையிடம் நேர்மறையான எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நிலவும். பணப்புழக்கம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவர தியானம் இல்லனா பிரார்த்தனை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்த்திருப்போம்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.